ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்டல் ஸ்டாப் கேமராஸ் என்ன இருக்கும், ஒரு கேமரானா என்ன இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இஸ் கம்ஸ் ஃபோக்கஸ். யாரு ஃபோக்கஸ் கேண்டல் தெரியுமா? சீனியர் சொல்லு சொல்லுங்க. ஃபோக்கஸ் கேண்டல் சின்ன ஒரு எக்ஸ்பிளம் ஃபோக்கஸ் கேண்டல். எனி திங் யாருக்காவது ஃபோக்கஸ் ஒரு, அதாவது ஒரு கேமராவுடைய லென்ஸ் புதியது, அதாவது நம்மளுடைய ஷார்ப்னஸ். நான் உங்களெல்லாம் பார்க்குறேன், எல்லாரும் ஷார்ப்பாக தெரியுது எனக்கு. அதாவது அந்த டிஸ்டன்ஸ் கவராகும் இருக்கு அப்படின்றது தான் ஃபோக்கஸ். ஃபர்ஸ்ட் பேசிக் நோட் பண்ணிக்கோ, ஃபோக்கஸ் கேட்கலாம். ஃபண்டமெண்டல் சம்திங் ஃபோக்கஸ் முக்கியமான ஒரு விஷயம். ஒரு கேமரா எடுத்துட்டு நோண்டிங்கன்னா வீடியோ சொல்றது நம்ம கேமராவில் எடுத்து ஆப்ரேட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் தான் ஃபர்ஸ்ட். அதாவது டிஸ்டன்ஸ் கேமரா லென்ஸுக்கும் சப்ஜெக்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கேமரா எங்கே வைக்கிறீங்க இல்ல சில சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி சில பிளர்னஸ் தெரியுது, ஒரு சப்ஜெக்ட் மட்டும் கிளியரா அப்படின்லாம் பார்க்கறோம். சில விஷயங்கள் அது எப்படி இருக்கும் சார், இன் ஃபோக்கஸ் எப்படி இருக்கும், அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் புக்ல காட்டுறேன். டீஸ் பண்ணி அமௌண்ட் ஆஃப் லைட் எவ்வளவு கொடுக்குறீங்க, இந்த லைட்ல ஒரு சப்ஜெக்ட் கிளியரா இருக்கு, அது அவுட்டோர் பண்ற ஒரு சப்ஜெக்ட் கிளியரா இருக்கு, எப்படி வருது, இதெல்லாம் வந்து ஹைலைட் ஒரு விஷயங்களை வந்து எஃப் வேல்யூ சொல்லுவாங்க. இந்த வேல்யூ கேமரா ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டா இருக்கும் வேல்யூ. இந்த வேல்யூஸ் வச்சாதான் அமௌண்ட் ஆஃப் லைட் எவ்வளோ உள்ள போகுது, எவ்வளோ வைக்க போயிருக்கீங்க, நீங்கள் எக்ஸ்போஷர் எவ்வளோ கொடுக்குறீங்க, எக்ஸ்போஷர்னா படத்துடைய ஒளித்தன்மை எவ்வளோ ஒளியாக இருக்குது, எவ்வளோ பார்க்கறதுக்கு பிரைட்டாக இருக்குது. இப்போ சில நேரத்தில் பார்த்தா பிளராக இருக்கா சார் இல்லை நம்ம டார்க்காக இருக்க படம், இதுதான் வந்து ஐடியில் அப்ரோச் அப்படின்ற ஒரு விஷயம். அடுத்தது வந்து ஷட்டர், இது வந்து வேகத்தை குறிக்கும், ஸ்பீட் ஸ்பீட் ஆஃப் த சப்ஜெக்ட். எவ்வளோ ஸ்பீடில் போகுது, ஒரு ஸ்போர்ட்ஸ் போட்டோகிராஃபி எடுக்கிறாங்க, ஒரு அண்டர் தூக்கம் மாதிரி எடுத்திருக்காங்க, ஒரு சக்ஸஸ் கேட்டகரியில் இருக்காங்க, அந்த விஷயத்தில் இந்த ஷட்டர் தான் கிடைக்கும். இந்த ஷட்டர் வந்து ஸ்பீட், இது வந்து எப்படி குறிக்குதுன்னா ஒரு செகண்ட், ஒரு செகண்டுக்கு நீங்கள் எவ்வளோ குறிக்கிறீங்க, இந்த 1/100 செகண்ட், 1/200 செகண்ட் ஷட்டர் வேலை. இந்த ஷட்டர் வச்சு கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிக்கல டக்கர் ஒரு சவுண்ட் வருது, அதே ஒரு செகண்ட் போடுது, ஒரு செகண்ட் கிளிக் ஆகும். அவன் பார்க்க வேலை பார்த்து ஒரு செகண்டுக்கு 24 ஃப்ரேம் ISO இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் பண்ணுறது ஒரு ISO வேல்யூஸ். ISO வேல்யூஸ் தான் வந்து நீங்கள் லைட்டிங்கை வந்து யூஸ் பண்ணுங்க, இதுக்கும் எக்ஸ்போஷருக்கும் ஒரு சம்மந்தம் உண்டு. இது வந்து எக்ஸ்போஷர் இல்லையா, இதுக்கும் ஐஎஸ்ஓக்கும் சம்மந்தம் உண்டு. ஒரு ISO வேல்யூ தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது லைட்டிங் இன்டென்சியை இன்க்ரீஸ் பண்ணுது. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான லைட்டிங் இருக்கு, எனக்கு அந்த இடத்துல வந்து டார்க்காக இருக்கு இல்லையா, பின்னாடி பண்ண பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி சப்ஜெக்ட் கொஞ்சம் ISO வேல்யூஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணனா அந்த ISO வேல்யூஸ் இன்க்ரீஸ் பண்ண கேமரா இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும் செட்டிங்ஸ் இருக்குது. அந்த ISO வேல்யூஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்னாவது லைட் எடுக்கணும், லோ லைட் எடுக்கணும், இல்லாத லோ லைட் எடுக்கணும், ஒரே ஒரு சின்ன கேன் லைட் எடுக்கணும், இந்த ISO வேல்யூஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது 5000 6000 அப்படி வேல்யூஸ் இருக்குது. இந்த வேல்யூஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறோம்.
கேமரா கேர்ஃபுல்லாகவும் யூஸ் பண்ணணும். இதை வந்து ரொம்ப யூஸ் பண்ணிங்கன்னா என்ன வந்து பிக்ஸ் பிரேக்ஸ் ஆகிடும், படிக்கிறதுக்குள்ள புள்ளி வருது, அப்புறப்போ வந்து ஆரம்பிச்சிடும், அந்த கிரெயின்ஸ் வர ஆரம்பிச்சிடும், அதாவது மூக்கிய ரேஷியோ கரெக்டாக இருக்கும், கரெக்டாக எக்ஸ்போர்ட். ஏன் இதெல்லாம் ரொம்ப ஈஸினா, இப்போ வந்து வந்து டிஜிட்டல் ஃபார்மெட் வரும், எடுத்த உடனே இமீடியட்டாக பார்க்கணும், படம் பார்க்கணும். இதெல்லாம் வந்து ஐஎஸ்ஓ வந்து ஃபிலிமில் இருக்கும், எங்களுக்கு ஃபிலிமில் கொடுப்பாங்க, நைட் எஃபெக்ட் ஒரு ஃபிலிம், டே லைட் ஒரு ஃபிலிம் அப்படின்னு, டே லைட் யூஸ் பண்ண ஒரு ஃபிலிம், டே நைட்டில் யூஸ் பண்ண ஒரு ஃபிலிம். ஸோ இந்த இப்போலாம் அங்கே இல்லை, கரெக்டாக நீங்கள் ஐஎஸ்ஓ வேல்யூஸ் மாற்றி வச்சுட்டீங்கன்னா இந்த வேல்யூஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ முக்கியமான ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் கேமராவில் பார்த்தா இதை முக்கியமான ஃபோக்கஸ் அப்ரேச்சரோட ஐரி இது உடம்பா, இதை வந்து எக்ஸ்போஷர் வேல்யூ கேல்குலேட் வந்து ஷட்டர் ஸ்பீட கேல்குலேட் வந்து ஐஎஸ்ஓ வேல்யூஸ் வந்து லைட்டிங் விஷயங்களை இன்டென்சிட்டியை பூஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா?